அன்பு நண்பர்களே, அருமை தோழர்களே, என் உயிரிலும் மேலான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் தான் சேலம் சதீஷ் பேசுறேன், திமுக பேச்சாளர். இந்த பதிவு எதற்குனா, இளைஞர்களுடைய நாடி துடிப்பு, இளம் போர்படை தளபதி, வெட்டி வர சொன்னால் கட்டி வரும் எங்களுடைய அண்ணன், அவரை சின்னவர் என்று அன்போடும், நாங்கள் எல்லோரும் அவரை மன்னவர் என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் எடுத்துக்காட்டாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராகவும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய எங்கள் ஆருயிர் சின்னவர் அவர்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தால் என்ன தவறு என்று நாங்கள் கேட்கிறோம். ஏன் நான் தொண்டனாக பேசவில்லை, திமுகவுக்கு வாக்களித்தவனாக பேசுகிறேன். எனது வாக்கு திமுகவிற்கிட்ட வாக்கு, அந்த உரிமையோடு கேட்கிறேன். தமிழக முதல்வரிடம் இருகரம் கூப்பி கேட்கிறேன், எங்களுடைய மன்னவருக்கு, எங்களுடைய சின்னவருக்கு துணை முதல்வர் கொடுத்தால் என்ன தவறு? சங்கிகள் கூட்டம் கதறிக்கொண்டே தான் இருக்கும். எனக்கு அழுத்தம் வருகிறது, இன்னும் பழுக்கவில்லை என்று எங்களுடைய முதல்வர் சொன்னார். அவர் பழுத்த பழமாகிவிட்டார், மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனாகிவிட்டார். பேரறிஞர் அண்ணா வழியில், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வழியில், தளபதியினுடைய வழியில் இன்று அண்ணன் சின்னவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், 19ஆம் தேதிக்கு பின்பாக துணை முதல்வர் என்று அழையுங்கள் என்று. நடிகர்கள் எல்லாம் ஆட்சி செய்த இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய சின்னவர் ஏன் துணை முதல்வராக இருக்கக்கூடாது? நீங்கள் இட்ட பணியை தட்டாமல் செய்து கொண்டிருக்கிறாரே தமிழக முதல்வருக்கு நான் கேட்கிறேன், உங்களுடைய பாதம் தொட்டு கேட்கிறேன், நீங்கள் இட்ட பணியை தட்டாமல் செய்யக்கூடியவர் தான் எங்களுடைய சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்க கூடாது? அவருக்கு என்ன தகுதி இல்லை? மக்களை நேசிக்கக்கூடிய தகுதி இருக்கிறது, எதிரிகளையும் சங்கிகளையும் விரட்டி அடிக்கும் தகுதி இருக்கிறது. எந்த துறை கொடுத்தாலும் அந்த துறையில் வென்று காட்டி உங்களுடைய ஆலோசனையில், உங்களுடைய ஆசியோடு அவர் சாதித்து காட்டும் திறன் இருக்கிறது. இளைஞர்களை அரவணைத்து செல்லும் ஒரு அன்னையின் திறன் இருக்கிறது. குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனின் திறன் இருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக நல்ல முதல்வருடைய பையன் என்கின்ற திறமையும் ஆற்றலும் இருக்கிறது. இதைவிட என்ன தலைவா வேண்டும் எங்களுடைய சின்னவருக்கு, எங்களுடைய மன்னவருக்கு? நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக கேட்கிறேன், உங்களிடத்தில் மண்டியிட்டு கேட்கிறேன், எங்களுடைய சின்னவரை துணை முதல்வராக நீங்கள் ஆக்கியே தீர வேண்டும். இளைஞர்களுக்கெல்லாம் இன்று ஒரு போர்ப்படை தளபதி இருக்கிறார் என்றால் எங்களுடைய சின்னவர். இந்த நேரத்தில் இன்றொன்றும் சொல்கிறேன், எங்களுடைய சின்னவருடைய மன்னவருடைய மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் எங்கள் உடம்பில் ஓடும் அனைத்தும் திமுகவினுடைய ரத்தங்கள், திமுகவுடைய உணர்வுகள். ஏனென்றால் இது குடும்ப அரசு கிடையாது தலைவரே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், குடும்ப அரசு குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், குடும்ப அரசு தான், குடும்ப ஆட்சி தான். ஒவ்வொரு தொண்டனும் கலைஞருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தொண்டனும் தளபதியினுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு தொண்டனும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தங்கைமார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மாதம் 1000 மகளிர் உரிமை தொகை, கல்லூரி செல்லும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரி செல்லும் மாணாக்கர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48 பல திட்டங்கள், எண்ணிலடங்காத திட்டங்கள், காலை உணவு திட்டம். ஒரு தந்தைக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும், தன்னுடைய பிள்ளை காலையிலே பள்ளிக்கு உணவின்றி தவிக்கும் பொழுது அந்த வலி வேதனை அந்த பெற்றோர்களுக்குத்தான் தெரியும். அதை அறிந்தவர்தான் எங்களுடைய தளபதி, அதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால்தான் தாயுள்ளத்தோடு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் எங்களுடைய முதல்வர். அவர் பெற்றெடுத்த மகனுக்கும் அதை தெரியும், எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் இன்று காலை உணவை ஆய்வு செய்கிறாரே எங்களுடைய அண்ணன் சின்னவர் அவர்கள். அவருக்கு ஏன் என்ன தகுதி இல்லை? இன்று உதயகுமார் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கூஜா பாண்டி பேசுறாரு, துணை முதல்வர் கொடுத்தா யாருக்கு என்ன பயன்னு.
உங்களை போல சங்கிகளுக்கு அதிமுகவை தாரை வார்த்து பத்திற்கும் அஞ்சுக்கும் கோடிக்கும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக கூட்டம் கிடையாது. இது திராவிட மாடல் அரசு. எதையாக இருந்தாலும் போரிட்டு, எதையாக இருந்தாலும் வெற்றி கொள்வது எங்களுடைய இலக்கு. அதனால் இந்த நேரத்தில் அத்தனை மக்களுடைய சார்பாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுடைய சார்பாகவும், எங்களுடைய முத்தான முதல்வருக்கு சொத்தாக வந்து அமைந்திருக்கும் எங்களுடைய சின்னவரை உங்கள் என்று பிள்ளை என்று பார்க்காமல், எங்கள் குடும்பத்தில் என்னுடைய சகோதரராக, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுடைய அண்ணனாகவும் தம்பியாகவும் மகனாகவும் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு நீங்கள் துணை முதல்வர் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுத்துக்கொண்டே செல்கிறது, வலுத்துக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. பழுக்கவில்லை என்று சொன்னவரே, நிச்சயமாக சொல்கிறேன், பழம் பழுத்து விட்டது. சரியான நேரத்தில் நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை என் உள்ளத்தில் இருக்கிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அதனால் எங்களுடைய சின்னவருக்கு நீங்கள் துணை முதல்வர் தருவீர்கள் என்று இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க திராவிடம், வளர்க தமிழ்நாடு.